வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பாபா கார்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்குது. வாங்க இன்றைக்கி உள்ளே போய் கார்ஸை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கார் வந்து ஸ்கோடாவோட ஃபேபியா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து 2012 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 93,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. டீசல் வண்டி, இன்சூரன்ஸ் வந்து எதுவும் இல்லை. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 2,90,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து டயர்ஸ் எல்லாமே வந்து நியூ டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டியோட இன்டீரியர். இன்டீரியரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாகவும் நீட்டாகவும் தான் இருக்குது. நாலுமே பவர் விண்டோவோட உள்ள வண்டி. வண்டியில் வந்து எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் டிசையர். இந்த வண்டி வந்து 2009 மாடல், 2 ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 120,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. டீசல் வண்டி. இதோட வீல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி வீல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 330,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. விடிஐ மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஸ்டியரிங், நாலுமே பவர் விண்டோ, மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து ஃபோர்டோட ஃபிகோ. இந்த வண்டி வந்து 2016 மாடல், சிங்கிள் ஓனர். இது வந்து டைட்டேனியம் டாப் எண்ட் மாடல். இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இந்த வண்டி மொத்தம் வந்து 45,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. பெட்ரோல், மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 490,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இது வந்து டாப் எண்ட் மாடல், நாலுமே வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி ஃபிட்டரோட அப்படியே இருக்குது. உள்ள இன்டீரியரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் இருக்குது. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட். இந்த வண்டி வந்து 2012 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 130,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. டீசல் மாடல், விடிஐ மாடல். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 410,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. டீசல், மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து ஹோண்டாவோட அமேஸ் மாடல்.
இந்த வண்டி வந்து 2014 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டி 73,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்டில் லைவில் தான் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டரோட. பெட்ரோல் மாடல். இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 480,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. ஏசி, பவர் விண்டோ, நாலுமே வந்து பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட ஸ்விஃப்ட் டிசையர். இந்த வண்டி வந்து 2015 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டியில் டயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 80% வந்து டயர்ஸ்லாம் இருக்குது. இந்த வண்டி மொத்தம் 93,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. இது வந்து இஜெட்டிஐ மாடல், செகண்ட் டாப் எண்ட் மாடல், மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நாலுமே பவர் விண்டோ, இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனோட வர்ற வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 590,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து ஹியூண்டாயோட சாண்ட்ரோ. இந்த வண்டி வந்து 2010 மாடல், பிளாக் கலர், ரெண்டு ஓனர். இந்த வண்டி மொத்தம் வந்து 85,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டில் தான் இருக்குது. பெட்ரோல் மாடல். இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 190,000 ரூபான்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே கண்டிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.